பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆண்டவருங்க மேலே எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறார்ல. தினமும் காலையில் தன் வார்த்தைகளை கொண்டு உங்களோடு பேசுகிறார். என் கூட நடந்து வா மகனே, என் கூட நடந்து வா மகளே என்று சொல்லி உங்களை கைப்பிடித்து நடத்துகிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்கள். இந்த வருஷத்தில் ஆண்டவர் உனக்கு இரட்டிப்பான நன்மை தருவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்கிறார்ல, அவர் வாக்கு மாறாதவர். தினமும் அதை சொல்லி ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, நீங்கள் வாக்கு கொடுத்தீங்களே, இரட்டிப்பான நன்மை தாங்க, ஆவிக்குரிய வல்லமைகள் கிருபைகளை தாங்க, ஆண்டவரே உங்களுடைய இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினை கொடுங்கன்னு சொல்லி தினமும் ஜெபிக்கிறீங்களா? ஜெபித்தால் மாத்திரம் போதாது, சில காரியங்களை செய்யணுன்றது தான் தினந்தோறும் ஆண்டவர் வசனத்தை கொண்டு பேசி வருகிறார் இல்லையா. இப்போ பாருங்கள், யோபு 36:11 ஒரு பக்தன் தன்னுடைய அனுபவத்தோடு ஒரு வார்த்தையை சொல்கிறார். அவர்கள் அடங்கி கர்த்தரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். உங்கள் வாழ்க்கையில் நன்மை நடக்கணும், செல்வ செழிப்பு உண்டாகணுமா? அதுக்கு ஒரு ஆலோசனையை ஒரு பக்தன் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு அடங்கி இருந்து அவரை சேவிக்கணுமா, அப்போ நன்மை உண்டாகுமா, உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பு உண்டாகுமா? பார்த்தீங்களா, உங்களுடைய படிப்பில், வேலையில், பிஸ்னஸில், நீங்கள் கையிட்டு செய்கிறதில் நன்மை வரணும், செழிப்பு உண்டாகணும் இல்லை? நீங்கள் அதை விரும்புகிறீங்க தானே? அதான வாக்கு தத்துவம். இரட்டிப்பான நன்மை தருவேன், ரெண்டு மடங்கு ஆசீர்வதிப்பேன். அது நடக்கணுமா, நான் என்ன செய்யணுமா? கர்த்தருக்கு அடங்கி இருந்து அவரை சேவிக்கணுமா? இன்னொரு இடத்துல ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகிறாரு, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். சிலருக்கு இந்த அடங்கி இருக்கிற பழக்கமே கிடையாது. ஆண்டவருக்கு முதல்ல அடங்கி இருக்க பழகுங்க. யாருக்கும் சிலர் அடங்க மாட்டாங்க, யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சிலர் பாருங்கள், என் மனைவியெலாம் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, என் கணவரில் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்கங்க, என் பிள்ளைங்க யார் சொன்னாலும் அடங்க மாட்டேங்கிறங்க, என் பெற்றோர் யார் வந்து ஆலோசனை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அவங்க இஷ்டப்படி அவங்க நினைக்கிறத தான் செய்வாங்க. சிலர் யார் சொல்கிறத கேட்காமல் அவங்க இஷ்டப்படியே ஊழியம் செய்கிறாரு. அதனால தான் ஆசீர்வாதம் இல்லை. நீங்கள் நன்மை உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கணும், செழிப்பு உண்டாகணுமானா கர்த்தருக்கு அடங்கி இருந்து அவரை சேவிக்கணுமா? அப்போ தேவனுக்கு அடங்கி இருக்கிற ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். ஆண்டவரே, உம்முடைய கைக்குள்ளே நான் அடங்கி இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன், நான் என் விருப்படிலாம் செய்ய மாட்டேன். நீங்கள் சொல்லுங்கள், நான் செய்கிறேன், நான் ஆண்டவருக்கு அடங்கி இருக்கேன்னு ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் சொல்லுறதா முக்கியம், என் விருப்பம் அப்படி இருந்தாலும் அது எனக்கு வேண்டாம், நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன், நீங்கள் விரும்புகிறத நான் செய்கிறேன். அப்படி தேவனுடைய கைக்குள்ளே நீங்கள் அடங்கி இருந்தீங்கன்னு வைங்களேன், நன்மை உண்டாகுமா, செழிப்பு உண்டாகுமா? ஆண்டவர் வாக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவாராம். அப்போ ஆண்டவர்கிட்ட அடங்கி இருக்க ஒப்பு கொடுக்குறீங்களா? சிலர் ஆண்டவருக்கு மேலே ரொம்ப ஞானமாக பேசுகிற மாதிரி செயல்படுவாங்க. ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்குற ஆளர், ஆண்டவரே இதை இப்படி செஞ்சுருங்க, அதை அப்படி செஞ்சுருங்க, கத்திரிக்க கமாண்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் தப்புமா? ஆண்டவரோடு நம்ம நடக்கலாம். வி கேன் வாக் வித் காட், பட் வி கேனாட் பிளே வித் காட். அவர் தேவன், வானத்தையும் உண்டாக்கினவர், நமக்கு தகப்பன் தான், நமக்கு ஃப்ரெண்டு தான், நம்மோடு பழகுகிறார். அதற்காக அவரை கமெண்ட் பண்ணக்கூடாது, அவருக்கு அடங்கி இருக்க பழக. ஆண்டவரே, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். ஆண்டவரே, நீ அடங்கி இருக்க ஒப்பு கொடுக்குறீங்களா? அப்போ ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், உங்களுடைய கைக்குள்ளே நான் அடங்கி இருக்கேன், நான் ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் சொல்கிறத நான் செய்வேன். உங்களை தாழ்த்தினா தான் அடங்கி இருக்க முடியும். இப்போ எனக்கு எல்லாம் தெரியும், அந்த பெருமை உங்களுக்குள்ளே இருந்து, எனக்கு திறமை இருக்குது, ஞானம் இருக்குது, நான் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், எனக்கு தான் எல்லாம் தெரியும், ஒருத்தருக்கு ஒன்றும் தெரியாது. சிலருக்கு ஆவிக்குரிய பெருமை, ஒரு ஊழியமும் சரி கிட்ட, நான் ஒரு ஆள் தான், அது ஒரு பெருமையின் ஆவி. அடங்கி இருக்க மனம் இல்லாதவர்கள், நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது, அடங்கி இருங்க. ஆண்டவரே, உம்முடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருக்க என்னை ஒப்பு கொடுக்குறப்பா, எங்களை ஒப்பு கொடுக்குறப்பா. நீங்கள் எஜமான், ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீங்கள் எஜமான், நாங்கள் உடைய வேலைக்காரர்கள் அப்பா, உமக்கு அடங்கி இருக்க ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம்ப்பா, நீங்கள் கட்டளையிடுங்க, அதை நிறைவேற்றுகிறோம். ஆண்டவர், உமக்கு பிரியமானதை செய்ய உம்முடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் என்னை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.